வரும் சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை டெபாசிட் இழக்கும் என கோவை கவுண்டமாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை கவுண்டமாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார். விமான நிலையம் வந்த அவருக்கு திமுக கட்சியினர் திரளாக வந்து வாழ்த்து தெரிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை டெபாசிட் இழக்கும் எனவும் அனைத்து தொகுதிகளும் திமுக வசமாகும் என தெரிவித்த அவர் கவுண்டம்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்று தலைவருக்கு வெற்றி கனி அளிக்க உள்ளேன். தமிழகத்தில் திமுக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சிகள் 1000-க்கும் மேற்பட்ட திமுக குழுவினர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு கவுண்டமலையம் தொகுதி வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக என்னை அறிவித்து இன்றைக்கு கோவை திரும்பியிருக்கின்றேன். இந்த கோவை மாவட்டத்திலே இந்த ஆளுங்கட்சியுடைய அராஜகத்தை ஒழித்து கட்டுவதற்கு எங்களை எல்லாம் சிங்கம் போல் எழுப்பி எங்களை கோவையை அனுப்பியிருக்கின்றார். ஆளுகட்சியினுடைய அராஜகத்தை அடக்கி தளபதியார் அவர்களை ஆட்சியில் அமரவரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனை தொகுதிகளையும் வெற்றி பெற்று இந்த ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை ஒழிப்பதற்கு பாடுபடுவோம். தளபதியார் அவர்களை ஆட்சியில் அமர நாங்கள் உறங்க மாட்டோம். இந்த ஆளுங்கட்சியினுடைய இங்கு கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் எஸ் வி வேலுமணியினுடைய ஆதிக்கத்தை அராஜகத்தை ஒழித்து கட்டியே தீர்வோம் என்று சொல்லிக் கொள்கின்றேன்.